வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி ஈஸியா விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாடிக்கையாளருக்கு என்ன எதுக்காக இன்சூரன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒரு இன்சூரன்ஸ் முகவரா இருந்தா எப்படி சுலபமா போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத அதை பார்க்க போறோம். நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா விஷயத்துக்கான இன்சூரன்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து முழுமையாக வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லா இடத்து எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டாங்க, யாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கான வெற்றிடம் வந்து நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து படித்தவங்களோ படிக்காதவங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்னும் இன்சூரன்ஸ் பற்றியான அவேர்னஸ் இருக்குது, இல்லாமல் இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு பில்டிங்கில் இருந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி, ஒரு சின்ன மொபைல் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா ஏற்கனவே கார் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க. பட் மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு ஆளுக்கு இன்சூரன்ஸ் நம்ம வந்து இந்தியாவில் பண்ணுறதுக்கே வந்து இன்னும் நம்ம வந்து நான் ஏன் இன்சூரன்ஸ் பண்ணணும், ஏன் நெகட்டிவாக நான் திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு இன்சூரன்ஸை தாண்டி தலையில் இருக்கிற முடியிலேருந்து கால் வரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து அவங்க இன்சூரன்ஸுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தரோட முகம்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சினிமா நடிகராக இருக்கிறாங்க, ஒரு நடிகையாக இருக்காங்க, முகம்தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த முகத்துக்கு மட்டும் கூட ஒரு இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக ஒரு அவேர்னஸ் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா, ஒன்று வந்து இன்சூரன்ஸ் முகவரோட கடமை மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை வந்து எடுத்து சொல்கிறது. வாடிக்கையாளருக்கு என்னென்னா முகவர்களை வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறவரை வந்து நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறது. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் முகவர்களை வாடிக்கையாளர் தொலைவி போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து போடுறாங்க. இந்தியாவில் இன்சூரன்ஸ் முகவர்கள் வாடிக்கையாளர் தொலைவி இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. பட் அவேர்னஸ் கொண்டு வரதுல மிக முக்கிய பங்கு வந்து இன்சூரன்ஸ் முகவர்கள் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இருக்கிறத 1% இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா நிறுவனங்களும் பண்ணுறாங்க, முகவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்ச ஒரு புள்ளிவர்களை நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் இருந்தாலும் ஒரு வருமானம் வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும், மக்களுக்கு கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் ஆகவும் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். இது மூணு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து இதுவரை ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 47 கோடி பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இன்னும் 80 கோடி பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் 61% நபர்களுக்கு, 61% பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை. அதோட சதவீதம் என்னென்னா சுமார் 4.5 கோடியிலேருந்து 4.7 கோடி பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய இந்த 39% யார் அப்படின்னா பெரும்பாலும் அரசாங்கத்துடைய இன்சூரன்ஸை வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வாய்ப்புகளை பார்க்குறப்ப வந்து 4.5 கோடி பேருக்கு வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம இதில் பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஒரு 95-98 கோடி பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு 30-35 கோடி பேருக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 75% பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. சுமார் 5.25 கோடி பேர் வந்து இன்னும் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறத வந்து இந்த புள்ளி விவரங்கள் காட்டுது. மூணாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸு, அதோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 90% கம்மியாக இருக்கிறதா வந்து காட்டுது. இந்த மூணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு நபர் வந்து நல்லா இருக்கிற வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து ஏதோ ஒரு அவங்க ஃபேமிலியிலையோ யாருக்கோ ஒரு ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளோ செலவு இன்றைக்கி ஆகும் அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. ஸோ வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்களா வந்து இன்சூரன்ஸ் முகவர்களை அணுகி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மினிமம் பண்ணிக்கிறதுனாவது நல்லது. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் வந்து அல்லது பெண்ணோ ஒரு வருமானம் ஈன்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த குடும்பத்திலேருந்து தவறிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்ப தலைவர் இல்லாதது வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். பட் அதை விட பெரிய கஷ்டம் எதுன்னா அந்த பொருளாதார கஷ்டன்றது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கஷ்டத்தோட பெரிய கஷ்டன்றாங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் 1 ரூபா கேட்காத ஒரு குடும்ப தலைவி வந்து
ஒரு குடும்ப தலைவர் இல்லாதப்போ ஒரு ஒரு 500 ரூபாவோ ஒரு ஃபேமிலியில் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோ யார்கிட்டையாவது அணுகணும்னா அதோட வேதனை எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்பயுமே காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து அந்த வருஷம் முழுசும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வேணாலும் சரி 5000 ரூபா வேணாலும் 5 லட்சம் ரூபா வேணாலும் அது யார் அந்த குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறார்களோ அவர்களை கேட்டு பழக்கப்பட்ட ஒரு பெண் வந்து இன்னொருத்தருகிட்ட கேட்கணும் அப்படின்னோ அல்லது யார்கிட்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னு பாருங்கள். இந்த இந்த இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக அட்லீஸ்ட் வந்து 12 மாதம் உங்களோட வருமானத்தில் 1 மாதம் வருமானத்தில் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் மாதம் நீங்கள் ஒரு 50000 ரூபா வந்து குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து மினிமம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த அமௌண்ட் வர்றப்ப வந்து அந்த குடும்பத்தில் அதோட வர்ற வட்டியை எடுத்துகிட்டு அவங்க ஒரு இது பண்ண முடியும், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பொருளாதார இழப்பை வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், சின்ன ஒரு கரண்ட் ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மிஷின் ஒரு ஃபால்ட் ஆனாலும் அதனால் வந்து மிஷின் ரன் ஆகாதது ஒரு பிரச்சனைனா கூட அடுத்தது அதை திருப்பி பணம் போட்டு வாங்குறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 10 லட்சத்துலேருந்து 1 லட்சத்துலேருந்து 10 கோடி 20 கோடி 50 கோடினா கூட நம்ம இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியும். ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனை என்ன, இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி தான் பண்ணுமா அப்படின்றது கிடையாது, ஒரு சிறு கடையாக இருந்தால் கூட ஒரு 2000 ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த கடையில் வந்து எவ்வளோ சரக்குகள் இருந்ததோ என்ன உங்களுக்கு வந்து நஷ்டமானதோ அது கணக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து அந்த பணமாக வந்துடும். திருப்பி நீங்கள் வந்து 1 வாரம் 10 நாள்லையோ உங்கள் விஷயத்தை வந்து இந்த பிஸ்னஸை வந்து திருப்பி ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இது வந்து என்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இன்சூரன்ஸ் முகவர் வந்து யாரை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் விற்கிறது ரொம்ப கஷ்டமா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, நான் முன்னாடி சொன்ன புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் எடுக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நகரங்கள்லேயோ அல்லது முக்கிய தாலுக்காக்கள்லையோ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களை பார்த்துட்டு அவங்கள போய் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சின்ன சின்ன ஊர்கள்லேயோ இல்லை நகரத்துலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10000 ரூபா பாலிசி ப்ரீமியம் கட்டியிருப்பார், அவருக்கு ஹெல்த் பாலிசியோ அல்லது ப்ராப்பர்ட்டி பாலிசியோ வந்து இல்லாமல் இருக்கும். அதை எப்படி அணுகணுங்கிறத நம்ம பார்க்கணும், எப்படி அவர்கள் அடையணுங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு முகவராக இருக்கிறவர் வந்து ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணும், சும்மா வந்து ஒரு 10 பேர் ஒரு 20 பேரோ ஒரு 100 பேரோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்ற பார்க்க முடியாது. ஸோ ஒரே நாளில் ஒரு 100 பேர் 500 பேர் நான் வந்து நெட்வொர்க்கில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணும். ஒரு ஒரு ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு 10 பேரை தெரிஞ்சால் போதும் நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அந்த 10 பேர் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலனா கூட உங்கள்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் வாங்கலனா கூட அவர்களுக்கு மினிமம் ஒரு 100 பேர்னாவது தெரியும். நீங்கள் எப்படி அவங்ககிட்ட பழகியிருக்கீங்களோ அந்த 10 பேருக்கு நீங்கள் எப்படி உதவி இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு திருப்பி அவங்க செய்வாங்க. ஸோ அந்த உங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும்னா கூட முதல்ல அந்த நெட்வொர்க்கிலேருந்து பயன்படுத்துங்க. அவர்கிட்ட வந்து டைரெக்டாக நீங்கள் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் முகவர் வந்து என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேசணும்னு சொல்லி வந்தார் ஒரு 20 நிமிஷம் பேசுகிறதுக்காக. எங்கள் ஃபேமிலியும் எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறது, என்னோட ஒரு 10 வருஷத்தில் என்ன செலவாக போகுது, 20 வருஷத்தில் என்ன செலவாக போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு நாள் கழித்து ஒரு பெரிய சார்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த சார்ட்டில் என்னென்னா நான் எவ்வளோ சேமித்தா என்னோடய சன்னை வந்து நான் படிக்க முடியும், என்னோடய அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு எனக்கு என்ன செலவாகும், அப்புறம் வந்து என் சன் வந்து படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், ஒரு மேரேஜ்னால் எவ்வளோ செலவாகும், ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னா எவ்வளோ செலவாகும்ன்றது ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட வந்து காட்டினார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்தொகையை வந்து நான் மாசானா வந்து ப்ரீமியமாக கட்டினா மட்டும்தான் அது பண்ண முடியும்னு. ஆக்சுவலாக அந்த ப்ரீமியமில் 1/100 கூட அன்றைக்கி சம்பாதிக்கலை. இன்றைக்கி நான் வந்து இந்த நிலை இருக்கிறது காரணம் என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் முகவர் தான் நான் இன்றைக்கும் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து அவர் சொன்ன அமௌண்ட்டை வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் பண்ணது அவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நபருக்கான ஒரு ஊந்துதலாக அவருக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் உதவக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தேடி வந்து ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க.
இன்னொன்று வந்து கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் இன்சூரன்ஸ் முகவரில் இருந்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் யார்கிட்ட பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு இன்சூரன்ஸ் முகவர் இருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேயே வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயே போய் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜி இது ரெண்டு இருக்கவங்ககிட்ட தான் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை எல்லாமே போய் வாடிக்கையாட்ட சொல்லணுன்றது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வாடிக்கையாளரை பேசுவீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் விற்கணும் அப்படின்னா கஸ்டமர் 80% பேசணும், நீங்கள் 20% பேசணும். அந்த 80% அவரோட பொருளாதாரம் என்ன, அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, அடுத்தடுத்த வருடங்களில் அவருக்கு என்ன செலவாகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்க போகுது, அவர் எவ்வளோ முதலீடு பண்ண முடியும் தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் மாடல் அவருக்கு கொடுக்க முடியும். ஒரு முகவராக இருக்கிறவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் நாலேஜை வந்து தயார் பண்ணிக்கிட்டு எல்லாமே கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்காம கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த டீல் வந்து க்ளோஸ் ஆகும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களால் அதை பிச் பண்ண முடியாது, நான் போனால் அதை சாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட சீனியர்ஸு இதை வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் அவங்களோட அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி அணுகிறாங்க, உங்களால் முடியாதது எப்படி வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னு அவங்கள கண்காணிக்கணும். அவங்க வந்து சொல்கிறத வந்து நீ நான் இப்படி பண்ணுறேன் நீ வந்து பண்ணல அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்மளை இது பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஆக முடியும். அதே போல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகவர்கள் ஒரு 10 பேரையோ ஒரு 100 பேரையோ வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்ஸை வந்து அதுக்கப்புறம் இது வந்து முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100-200 பேரை வந்து சந்திக்கிறோம். ஒரு சுற்றுலாவில் வந்து பண்ணுறதுக்காக சரி, அல்லது நாங்கள் லோன் கன்சல்டிங் கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 பேரை நம்ம வந்து அணுகிறோம். அதில் வந்து எங்களுக்கு காலையிலேயே தெரியும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 300 பேர் அணுகுனா 290 பேர் வந்து அந்த விஷயத்தை வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறது. எங்களுக்கு தேவை ஒரு 10 பேர் யார் பிஸ்னஸ் எங்கிட்ட வாங்குவாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் 300 பேரை வந்து நாங்கள் அணுகிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் காலையிலேயே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி 290 தோல்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முகவர்களாக இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம போய் அவங்ககிட்ட நம்ம பேசுகிறப்ப வந்து ஒவ்வொரு தோல்விகளும் இது போல தான் இருக்கும் அப்படின்ற மனநிலையில் இருக்கணும். ஒரு முகவராக இருக்கிறப்ப என்னென்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் முடிஞ்சு இன்னொரு பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப புது உத்வேகத்தோடு இருக்கணும். ஒரு ஃபெயிலியர் ஆகி போனோட அடுத்தது திருப்பி ஒரு உத்வேகத்தோடு நான் என்னால் முடியும் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டு தான் நீங்கள் போகிறப்ப அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஒவ்வொரு வாடிக்கையாளர் நீங்கள் சந்திக்கிறப்ப அவங்க பிஸ்னஸ் எடுக்கலைன்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியே கேட்டால் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உலகம் வந்து ரொம்ப பெருசு, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 10 பேர் நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் தான் பிஸ்னஸ் நினச்சிட்ருக்கோம். இப்போ இங்கிருந்தே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு கூட இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் தொகை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம எப்படி வந்து அணுகிறோமோ எப்படி பேச கற்றுக்கிறோமோ நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இன்சூரன்ஸ் முகவராக இருக்கிறதுக்கு. அதை வந்து வளர்த்திக்கணும். இது வந்து நம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-10 வருஷம் கழித்து தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்த முடியும். இன்றைக்கி வந்து 10 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கோ ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கோ உங்களாலும் முடியாது, உங்கள் சீனியரும் 5 வருஷத்துக்கு மேலே உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய டூல்ஸ் இருக்கிறனால ஒரு 3-4 மாதத்துக்குள்ளாரே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகோசியேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்த்திக்கணும். இதெல்லாம் பண்ணுறப்ப தான் மற்ற ஒரு கம்பேரிசனில் பண்ணால் கூட நீங்கள் அதிலேருந்து ஜெயிக்க முடியும். ஸோ கஸ்டமர் இந்தியாவில் இன்னும் வந்து 80-90% பேர் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ராடக்ட் நாலேஜை வந்து வளர்த்திக்கணும். இது பண்ணுன்னா இன்சூரன்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து மிக சுலபமே என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனல்லேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.